ஒரு ஊரே தண்ணீர்ல மிதக்க போகுது அப்படின்னா கண்டிப்பா அது நடக்கதாங்க போகுது. ஏன்னா இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலை ரொம்பவே ஒரு மோசமான ஒரு சூழ்நிலையா இருக்கு. வானிலையில கிட்டத்தட்ட நிறைய மாவட்டங்கள்ல நேற்றைக்கு இரவு நேரங்கள்ல பார்த்திருப்பீங்க எவ்வளவு மழை பதிவாகியிருக்கும் அப்படின்னு. இப்போ வரப்போற நாள்ல எந்தெந்த மாவட்டங்கள் தண்ணீரில் அப்படியே மிதந்துகிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி இப்போ நம்ம பார்க்கலாம். நீங்க மறக்காம ஒரு லைக்கை போடுங்க. நிறைய பேர் நீங்க லைக் பண்ணாமலேயே பாக்குறீங்க, எல்லாரும் ஒரு லைக் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஏன்னா அப்போதான் வரக்கூடிய நாட்கள்ல ஒரு மிகப்பெரிய ஒரு அதி கனமழையிலிருந்து நம்ம தப்பிக்க முடியும். அதனால எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேதிகள் முதற்கொண்டு நம்ம ஏற்கனவே பல நாளா சொல்லிக்கிட்டே இருந்தோம், அந்த தேதியிலயும் நமக்கு மழை பெய்ய ஆரம்பிச்சுது, இன்னமும் மழை காத்துக்கிட்டு இருக்கு. பயங்கரமான ஒரு தீவிரமான அதி கனமழைக்குள்ள நம்ம போறோம். இது வரைக்கும் பதிவானதெல்லாம் கன முதல் மிக கனமழை, இனிமே வரப்போறது தாங்க அதி கனமழை. இந்த மழையிலேருந்து தான் நம்ம எப்படியாச்சும் தப்பிச்சாகணும். அதனால கடைசி வரைக்கும் நீங்க வானிலை அறிக்கையை கேளுங்க. ஏதோ 1 நிமிஷம் 2 நிமிஷம் மட்டும் கேட்டு போனீங்கன்னா யாருக்கும் எந்த பிரயோஜனமும் கிடையாது. அதனால கடைசி வரைக்கும் வானிலை அறிக்கையை கேட்டு பயன்பெற்றுக் கொள்ளுங்க. மறக்காம உங்க நண்பர்களுக்கெல்லாம் தெரியப்படுத்த ஷேர் பண்ணுங்க. நீங்க மட்டுமே பார்த்துக்கிட்டு இருக்காதிங்க, நண்பர்கள் உறவினர்கள் எல்லாருக்கும் தெரியப்படுத்த நீங்க ஷேர் பண்ணுங்க. முதற்கட்டமாக மாவட்ட வாரியா பார்க்க போறோம். அப்படி எங்கங்க பெருசா மழை வரப்போகுது அப்படின்னு கேக்குறீங்களா? உள் மாவட்டத்தில் மிக மிக தீவிரமான மழை பொழிவு அப்படிங்கிறது காத்துக்கிட்டு இருக்கு. ஒரு மிக கனமழை முதல் அதிகன மழைக்குள்ள போறோம். இதுவரைக்கும் மழை பதிவாச்சு, உண்மைதான் ஒரு கனமழை வந்தது, இரவு நேரங்களில் ஒரு தீவிரமான கனமழை பெய்தது, ஒரு சில இடங்களில் மிக கனமழையும் பதிவாச்சு. ஆனா இனிமே அடுத்து வரக்கூடிய ஒவ்வொரு நாளும், ஏற்கனவே நம்ம சொல்லியிருந்தோம் ஆகஸ்ட் 15 வெள்ளத்துல மிதக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, பாருங்க ஒவ்வொரு நாளும் மிக கனமழை பதிவாகிட்டு இருக்கு. எல்லாருக்குமே அது தெரியும். சில மாவட்டங்கள்ல கனமழை மட்டும் பதிவானாலும் சில மாவட்டத்துல மிக கனமழை முதல் அதி கனமழை இனிமே பதிவாகுங்க. இப்ப அடுத்து வரக்கூடிய 3 முதல் 4 நாட்கள் பெய்யக்கூடிய மழையில தான் நம்ம ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். இதுவரைக்கும் பதிவானதெல்லாம் ஒரு மிக கனமழை தான். இப்போ வரக்கூடிய மழை பொழிவு எங்கு அதிகமாக இருக்கும் அப்படின்னா, முதற்கட்டமாக உள் மாவட்டங்கள் வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை, இந்த 4 மாவட்டங்களும் தயவு செய்து இரவு, நள்ளிரவு, அதிகாலை இந்த 3 நேரங்களில் ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையாக இருந்துக்கோங்க. இதை விட நம்ம என்ன சொல்கிறதுன்னு தெரியல. இந்த 4 மாவட்டங்கள் ரொம்பவே ஒரு சின்ன ஆபத்தில் இருக்குது அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். ஏன்னா ஒரு மிக கனமழையிலேருந்து அதிக கனமழை பெய்யக்கூடிய ஒரு தமிழ்நாட்டிலேயே முதல் 4 மாவட்டங்கள் அதிக மழை கிடைக்க போகுது அப்படின்னா இந்த 4 மாவட்டங்கள் தான். வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை, குறிப்பாக காட்பாடி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகள், ராணிப்பேட்டையில் கலவாய் செம்மேடு பகுதிகள், திருவண்ணாமலை மாவட்டம் எல்லாருக்குமே தெரியும், செங்கம் வந்தவாசி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகள், கீழ்பெண்ணாத்தூர், அவலூர்பேட்டை, சோமஸ்பாடி, சாத்தனூர் அணை, அதுக்கப்புறம் செஞ்சி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகள், மேல்மலையர்னு சொல்லிட்டு எல்லா இடங்களிலும் ஒரு மிக கனமழை முதல் அதி கனமழை பெய்ய போகுது திருவண்ணாமலை மாவட்டத்தில். அதுக்கப்புறமா அடுத்தபடியாக கிருஷ்ணகிரி, தருமபுரிங்க. கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் நம்ம குறிப்பாக மேற்கு பகுதிகள், கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மேற்கு பகுதிகளான ஒசூர், தேன்கனிக்கோட்டை போன்ற பகுதிகளிலும் மிக மிக கடுமையான மழை பொழிவு அப்படிங்கிறது பதிவாக போகுது. ஏன்னா கிருஷ்ணகிரி மாவட்டம் தான் நமக்கு வந்து இன்னும் அதிகப்படியான மழை பொழிவு, கடந்த நாட்களை ஒப்பிடும்போது இனிமே வரக்கூடிய நாட்களில் கிருஷ்ணகிரி மற்றும் தருமபுரியில் அதிக மழை கிடைக்கும். பர்கூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகள், தருமபுரியில் பாபிரெட்டிப்பட்டி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகள், தருமபுரி முழுவதுமாகவே பாலக்கோடு போன்ற பகுதிகள்லாம் கன முதல் மிக கனமழை வந்து பதிவாகிடும். அதே போல சேலம், நாமக்கல், கரூர், திருப்பூர் மற்றும் ஈரோடு, எங்க மாவட்டத்திலலாம் மழை வருமாங்க அப்படின்னு சேலம் மாவட்டத்திலேருந்து ஒரு கமெண்ட்டை போட்டிருந்தீங்க. ஆத்தூர், தலைவாசல், வாழப்பாடி, தாரமங்கலம், சேலம் மாவட்டத்தினுடைய மேற்கு பகுதி மேட்டூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதி, எல்லா இடங்களுக்கும் நம்ம ஊர் பேர் சொல்றதுக்கு நேரம் ரொம்ப குறைவாக இருக்கிறதுனால நம்ம வந்து மாவட்டத்தின் பேர் மட்டுமே நம்ம சொல்லிட்டு போறோம். அதனால சேலம், நாமக்கல், கரூர் போன்ற பகுதிகள் எல்லா இடங்களுக்கும் கனமழை ரொம்ப தீவிரமாக இருக்கும். இதுவரைக்கும் பதிவானதெல்லாம் மிதமான மழையும் கனமழையாக இருக்கும். ஆனா இனிமே வரக்கூடிய மழைதான் சற்று ஆபத்தானது. உள் மாவட்டத்துல அதிக அளவுல நமக்கு மழை கிடைக்க போகுது. அதே சமயங்களில் ஈரோடு மற்றும் திருப்பூர் மாவட்டத்தில் சில இடத்துல மிதமான மழை பெய்யும், சில இடத்துல கனமழை மட்டும் திருப்பூர் மற்றும் ஈரோடில் எதிர்பாருங்க. இப்போ இவ்வளவு தூரம் நம்ம வந்து மிக தெளிவாக நம்ம சொல்லியிருக்கிறோம். அதனால எச்சரிக்கையாக இருந்து தப்பித்து கொள்ளுங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் வேகமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஒவ்வொரு நாளும் காலை மற்றும் மாலை வானிலை அறிக்கை உங்களுக்கு நம்ம அறிவிச்சுக்கிட்டே இருக்கிறோம். 24 மணி நேரமும் உங்களுக்காகவே நம்ம வந்து வானிலை அறிவிப்புகள் கொடுத்துட்டு இருக்கோம். அதனால மறக்காம எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணி பாருங்க. அதுக்கப்புறமா கடலோர மாவட்டங்கள் பத்தி நம்ம பேசிதாங்க ஆகணும். சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு சாதாரணமா நினைச்சிடாதீங்க. இந்த 4 மாவட்டங்களையும்
சாதாரணமாக நினச்சிடாதீங்க. நம்ம தென்மேற்கு பருவமழையில் தானே இருக்கோம், நமக்கு நவம்பர் மாதம் தான் நமக்கு நிறைய மழை வரும், இந்த மாதம்லாம் ஒன்றும் பெருசாக வராது அப்படின்னு மட்டும் தப்பாக நினச்சிடாதீங்க. இந்த ஆகஸ்ட் மாதத்தில் அதிக அளவில் நமக்கு மழை பொழிவு சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு மாவட்டத்தில் உறுதியாக காத்துக்கிட்டு இருக்கு. நவம்பர் மாதம் தான் வெள்ளம் வரும், டிசம்பர் மாதத்தில் தான் அதிக மழை கிடைக்கும் அப்படியும் இருக்கு. ஆனாலும் இந்த தென்மேற்கு பருவமழையும் தீவிரமாக போகுது. வடகிழக்கு பருவமழையில் என்னதான் நமக்கு அதீத கனமழை, அதிக கனமழை, புயல் சின்னம், தாழ்வு பகுதி, தாழ்வு மண்டலம் எல்லாமே சென்னை பகுதிக்கு வந்தாலும் இந்த தென்மேற்கு பருவமழையிலையும் கடலோர மாவட்டங்கள் பாதிக்கப்பட போகுது. அதை தான் நம்ம இவ்வளவு நேரம் நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம். சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு எப்பங்க இந்த மழை வரும்? இரவு, நள்ளிரவு, அதிகாலை உங்க மாவட்டத்துல பகல் நேரங்களில் வரக்கூடிய வெயிலை பார்த்து தயவு செஞ்சு ஏமாறாதீங்க மக்களே. நிறைய பேர் இந்த பகல் நேரம் வெயிலை பார்த்துட்டு என்னப்பா மழைன்னு சொன்னீங்க, என்ன பகல் என்ன இந்த வெயில் அடிக்குது அப்படின்னு சொல்லி கமெண்ட்டை பகல் நேரங்களில் போட்டுட்டு இரவு நேரத்தில் வந்து ஆமாம் ப்ரோ நீங்கள் சொன்ன மாதிரியே சம மழை ப்ரோ அப்படின்னு சொல்லி கமெண்ட்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க சென்னையிலேருந்து. அதனால தான் சொல்கிறோம், பகல் நேரங்களில் காலை நேரங்களில் வரக்கூடிய வெயிலை பார்த்து தயவு செஞ்சு ஏமாந்துடாதீங்க. மழை வராதுன்னு மட்டும் நினச்சிடாதீங்க. ரொம்ப ரொம்ப அதிக மழை பொழிவு இந்த நான்கு மாவட்டங்களில் காத்துக்கிட்டு இருக்கு. கடலூர், விழுப்புரம், புதுச்சேரி, காரைக்கால், கள்ளக்குறிச்சியிலையும் விட்டு விட்டு கனமழை செமையாக இருக்குங்க. அடுத்தபடியாக நம்ம டெல்டா மாவட்டங்கள், நிறைய பேர் கேட்டிருந்தீங்க எல்லா ஊர்லேயும் மழை வருது ஆனால் எங்கள் ஊரில் மட்டும் கொஞ்சம் சரியாகவே மழை வரல. தஞ்சாவூர்லேருந்து வேற கமெண்ட் வந்து வருது எங்கள் ஊரில் அப்பப்போ தான் ப்ரோ மழை வருது, 24 hours ரெயின் வருமானு கேட்டுக்கிட்டு இருக்காங்க. டெல்டாவில் வந்து 24 hours ரெயின் வராது, ஒரு ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் அதிகபட்சம் நல்ல ஒரு மழை கிடைக்கும். ஆனால் அது ஒரு மிக கனமழையாக, ஒரு குறுகிய நேரத்தில் அதிக மழை கிடைக்குதுன்னா அது டெல்டா மாவட்டங்கள்ங்க. கிட்டத்தட்ட உள் மாவட்டங்களிலும் இதே போல தான், வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டையிலும் குறுகிய நேரத்தில் அதிக மழை கிடைக்க போகுது. அதே சமயங்களில் புதுக்கோட்டை மற்றும் திருச்சிராப்பள்ளி, புதுக்கோட்டையில் அறந்தாங்கி, இலுப்பூர் போன்ற பகுதிகளெலாம் நல்ல ஒரு மிக கனமழை முதல் அதிக கனமழை கிடைக்கும். தஞ்சாவூருடைய தெற்கு பகுதி, அதிராம்பட்டினம், முத்துப்பேட்டை, ஒரத்தநாடு இது போன்ற பகுதிகளில் நல்ல ஒரு தீவிர மழை உண்டு. திருவாரூர் மாவட்டம் போன்ற இடங்களிலும் நல்ல ஒரு கனமழை எதிர்பாருங்க. திருத்துறைப்பூண்டி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளிலும் மிக மிக பலத்த மழை உண்டு. அதனால ஏதோ கொஞ்ச நேரம் வரக்கூடிய வெயிலை பார்த்துட்டு மழை வராதுன்னு மட்டும் ஏமாந்துடாதீங்க. டெல்டா மாவட்டத்திலும் கனமுதல் மிக கனமழை ரொம்ப ரொம்ப தீவிரமாக இருக்கு நண்பர்களே. அடுத்தபடியாக நம்ம பார்க்கக்கூடிய தென் மாவட்டங்கள், தென் மாவட்டங்கள் இவ்வளோ நேரம் வட தமிழ்நாட்டை பற்றி பேசிக்கிட்டு இருந்தோம், தென் மாவட்டத்துக்கு மழை வருமா அப்படின்னு கேட்டிருந்தீங்க. தென் மாவட்டத்திற்கும் மழை இருக்கு. வட தமிழ்நாட்டுக்கு மிக கனமழை முதல் அதி கனமழை கிடைக்கும், தென் தமிழ்நாட்டுக்கு கனமழை முதல் மிக கனமழை வரைக்கும் பதிவாக வாய்ப்பு. பெரும்பாலும் அது ஒரு கனமழையாகவே இருக்கும். மதுரை, திண்டுக்கல், விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம், தூத்துக்குடி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி பெரும்பாலான பகுதிகளில் விட்டு விட்டு கனமழை கிடைக்கும். வேலூர்ல பெய்கிற மாதிரியே நமக்கு வந்து மதுரையில இருக்குமானா கண்டிப்பா இருக்காது. மதுரையில் வந்து சில சமயங்களில் கொஞ்ச நேரம் மிதமான மழை, லேசான சாரல் மழை, மிதமான மழையாக இருக்கும். அவ்வப்போது மட்டும் கனமழை அப்படியே வந்து விட்டு போகும், கொஞ்ச நேரம் மழையாக இருக்கும் மதுரை, திண்டுக்கல், விருதுநகர், சிவகங்கையில். ஆனால் வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டையில் கொஞ்ச நேரம் மழை வந்தாலும் ஒரு ஏதோ பெரிய வெள்ளப்பெருக்கு வந்த மாதிரி நமக்கு அந்த மழை பொழிவு நிச்சயமாக இருக்கும். அதனால் வரக்கூடிய ஒவ்வொரு நாளும் சற்று கவனமாக இருக்கக்கூடிய நாட்கள் ஆகஸ்ட் 15 வரைக்கும் எல்லாருமே மிக மிக எச்சரிக்கையாக தான் இருந்தாகணும். உள் மாவட்டங்கள் மறுபடியும் சொல்கிறோம், வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை மிகுந்த எச்சரிக்கை தேவை. சரி, அடுத்தபடியாக தூத்துக்குடி, திருநெல்வேலி, ராமநாதபுரம், அதுக்கப்புறம் கன்னியாகுமரி போன்ற பகுதிகளில் விட்டு விட்டு பரவலாக கனமழை எதிர்பாருங்க. அதுக்கப்புறமா மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்கள் ரொம்ப ரொம்ப முக்கியம். நீலகிரி மாவட்டத்தினுடைய மேற்கு பகுதிகளில் கனமுதல் மிக கனமழை, கோயம்புத்தூருடைய தெற்கு பகுதிகளில் மிக கனமழை கண்டிப்பாக இருக்கும், மற்ற இடங்களில் மிதமானதிலிருந்து கனமழையாக எதிர்பாருங்க. தேனி மாவட்டத்தில் மழை வருமாங்க? கண்டிப்பாக உண்டு, தேனி மாவட்டங்களில் கனமழை இருக்கு வரும் நாட்களிலும் சரி. தென்மேற்கு பருவமழை, ஏன்னா நமக்கு வேலூர்லேயே நல்ல மழை வருது, தேனியில் மழை வராமல் போயிருமான்னு. கண்டிப்பாக தேனி மாவட்டங்கள், மேற்கு தொடர்ச்சியில் இருக்கக்கூடிய மாவட்டங்கள், தென்மேற்கு பருவமழையில் இருக்கீங்க, கண்டிப்பாக உங்களுக்கு மழை வராமல் போகாது. தேனி மாவட்டத்தில் கனமழை வெளுத்து வாங்கிரும். போடிநாயக்கனூர், கம்பம் போன்ற பகுதியெல்லாம் கொஞ்சம் உஷாராக இருங்க, இரவு நேரம் மழை பொழிவுகள் இருக்கும். அதுக்கப்புறமா கன்னியாகுமரியில் விட்டு விட்டு மிதமானதுலேருந்து கனமழைக்கான வாய்ப்புகள் நிச்சயம் இருக்கிறது. ஆகவே கடலோர மாவட்டங்கள், டெல்டா மாவட்டங்கள், உள் மாவட்டங்கள், தென் மாவட்டங்கள் மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்கள் என அனைத்து பகுதிகளிலும் கனமழை பொறுத்தவரை மிக மிக தீவிரமாக இருக்கும். அடுத்தபடியாக நம்ம பார்க்கக்கூடியது கேரளா, கர்நாடகாவை விட தமிழ்நாட்டில் மழை வருமா, வெள்ளப்பெருக்கு கேரளாவில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கு தமிழ்நாட்டில் வருமா அப்படின்னு கேட்டிருந்தீங்க. கேரளாவில் ஏற்பட்ட அளவுக்கு தமிழ்நாட்டில் வெள்ளப்பெருக்கு வரலனாலும் அது ஒரு ஆரம்பமாக இருக்கும்.
ஏன்னா ஒரு வடகிழக்கு பருவமழை தொடங்கிறதுக்கு முன்னாடியே ஏரிகள் குளங்கள் எல்லாமே நிரம்பிடுச்சு, நீர்நிலைகள்லாம் நிரம்பிடுச்சுன்னா அப்போ வடகிழக்கு பருவமழையில் வரும்பொழுது அந்த தண்ணீரை நம்ம எங்கே சேமித்து வைக்க போகிறோம்? அப்போ அது ஒரு வெள்ளப்பெருக்காகவே மாறப்போகுது. இந்த வருஷம் நம்ம ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணுங்க. இப்போ அடுத்தடுத்து வரக்கூடிய ஒவ்வொரு மாதமும் நம்ம வந்து மழைக்குள்ளே போக போகிறோம். நிறைய இடங்களில் தாழ்வான பகுதிகளில் மழைநீர் பொறுத்த வரைக்கும் சூழ்ந்து காணப்பட போகுது. தொடர்ச்சியாக கர்நாடகா கேரளாவை தொடர்ந்து தமிழ்நாட்டிலும் மழை வரும். கேரளா, கர்நாடகா, மகாராஷ்டிரா, குஜராத், மத்திய பிரதேசம், ஆந்திரா, ஒரிசா, இங்கே மட்டுமே நமக்கு மழை பொழிவு அப்படிங்கிறது கிடையாது, தமிழ்நாட்டிலும் நமக்கு கனமழை தீவிரமாகும் அப்படிங்கிறது தான் இவ்வளவு நேரம் நம்ம பேசிக்கிட்டு இருந்தோம். நீங்கள் மறக்காமல் ஒரு லைக்கை போடுங்க. நிறைய பேர் லைக் பண்ணாமல் இருக்கீங்க, சீக்கிரமாக ஒரு லைக்கை போடுங்க. எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. 100% 100% எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும்தான் வரக்கூடிய மழையை நம்ம எதிர்கொள்ள முடியும். மறக்காமல் நீங்கள் எல்லாருக்கும் தெரியப்படுத்த ஷேர் பண்ணுங்கள்.